வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதிப்பில் இருந்து மீள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்த சலுகைகள் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதுடன் கடன் வழங்குவதையும் ஊக்குவிக்கும். பிரதமர் நரேந்திர மோடி. வேளாண் வீட்டுவசதி மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு கடன் வழங்க 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ். கோவிட் 19 தொற்றை கண்டறியும் 5 லட்சம் துரித பரிசோதனை கருவி இந்தியா வந்துள்ளது. மத்திய அரசு. ஊரடங்கிலிருந்து எந்தெந்த தொழில்களுக்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக வருகிற 20ஆம் தேதி அறிவிக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. உலக அளவில் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,47,000 தாண்டியது. விரிவான செய்திகள். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை முடிவுக்கு கொண்டுவர ரிசர்வ் வங்கி இன்று அறிவித்துள்ள பல சலுகைகள் நாட்டில் பணப்புழக்கத்தையும் வங்கிகள் கடன் வழங்குவதையும் பெருமளவில் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடனுக்கான ரிவர்ஸ் ரெப்போ வட்டி வீதம் 0.25% குறைக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டது. ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த அறிவிப்புகள் மூலம் நாட்டில் பணப்புழக்கம் பெரிதும் மேம்படுவதோடு கடன் வழங்கலை ஊக்குவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சிறு வணிக நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், விவசாயிகள் மற்றும் ஏழைகள் பயன்பெறுவர் என்றும், இது அனைத்து மாநிலங்களுக்கும் பெரிதும் உதவும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் போதிய கடன் வழங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் 50,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2021-22 ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.4% இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் பணப்புழக்கம் சீரான நிலையில் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் 4% இருந்து 3.75% குறைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என்றும், அது 4.4% தொடரும் என்றார் அவர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் போதிய கடனுதவி வழங்க நபார்டு, சிட்பி மற்றும் என்எச்பி வங்கிகளுக்கு 50,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்காக மாநில அரசுகள் கூடுதலாக கடன் பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் மாநிலங்களுக்கு 60% கூடுதலாக நிதியுதவி கிடைக்க வழி ஏற்படும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்தார். இந்த ஆண்டு நெல் பயிரிடப்படும் பரப்பளவு 37% அதிகரித்துள்ளதாகவும், பங்கு சந்தை தங்கு தடையின்றி செயல்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். Play an important role in meeting the long term funding requirements of agriculture and the rural sector, small industries, housing finance companies, MFIs and NBFCs. These All India financial institutions normally raise resources from the market through specified instruments which are allowed by the Reserve Bank of India, in addition to, of course, relying on their own resources. In view of the tightening of financial conditions in the wake of COVID-19 pandemic, these institutions are today facing difficulties in raising resources from the market. Accordingly, it has been decided to provide special refinance facilities for a total amount of ₹50,000 crores to NABARD, SIDBI and NHB to enable them to meet sectoral credit needs. This will comprise of ₹25,000 crore to NABARD for refinancing regional rural banks, that is RRBs and cooperative banks and microfinancial institutions. ₹15,000 crore will flow to SIDBI for on lending and refinancing, and as you know, SIDBI will be lending this money to, you know, by way of providing refinance to scheduled commercial banks as well as to other financial entities, NBFCs, MFIs, etc., who sanction loans to the MSME segment of the economy.
And NHB will be allotted rupees 10,000 crore for supporting housing finance companies, HFCs. Now, these amounts which I announced, that is totally 50,000 crore, of which 25,000 crore goes to NABARD, 15,000 crore goes to SIDBI, and 10,000 crore goes to NHB. These amounts have been determined and decided in consultation with... கொரோனா தொற்று எதிர்ப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து அமலில் உள்ள நிலையில் குறிப்பிட்ட நான்கு துறைகளுக்கு விலக்களித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. வனப்பகுதிகளில் சிறு விளைபொருட்கள் அல்லது மரக்கடைகள் அல்லாத விளைபொருட்களை மலைவாழ் மக்களும் வனங்களில் வாழும் மற்றவர்களும் சேகரிக்க, அறுவடை செய்ய மற்றும் பதப்படுத்தும் செயல்பாடுகளுக்கு ஊரடங்கிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக மூங்கில், தேங்காய், பாக்கு, கோகோவா, நறுமணப் பொருள், தோட்ட வேலைகள் மற்றும் அவற்றின் அறுவடை, பதப்படுத்துதல், பொதியிடுதல், விற்பனை செய்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய செயல்பாடுகளுக்கு ஊரடங்கிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வீட்டுவசதி கடன் நிறுவனங்கள், நுண்கடன் நிறுவனங்கள் உள்ளிட்ட வங்கிச் சேவை அல்லாத நிதி நிறுவனங்கள் குறைந்தபட்ச அலுவலர் எண்ணிக்கையில் செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு கடன் சங்கங்கள், கிராமப்புறங்களில் கட்டுமான செயல்பாடுகளில் குடிநீர் விநியோகம், கழிவறை குழாய் பதித்தல், மின் விநியோக கட்டமைப்புகளை உருவாக்குதல், தொலைத்தொடர்பு, ஆப்டிக்கல் ஃபைபர் மற்றும் கேபிள்களை பதித்தல் ஆகிய பணிகளுக்கும் ஊரடங்கு உத்தரவில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் நாட்டில் தற்போதுள்ள சூழ்நிலை மற்றும் அதன் தடுப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் மத்திய அமைச்சர்கள் குழு புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தியது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள், ஊரடங்கு உத்தரவில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படவிருக்கும் துறைகளால் ஏற்படும் சூழ்நிலைகள் குறித்தும் அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு மே மாதம் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வருகிற 20ஆம் தேதி முதல் பல்வேறு துறைகளுக்கு மத்திய அரசு விதிவிலக்கு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புனித ரமலான் மாதம் 24ஆம் தேதி தொடங்க இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வக்ஃபு வாரிய அதிகாரிகளுடன் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி ஆலோசனை நடத்தினார். அனைத்து மாநில வக்ஃபு வாரிய அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனையில் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று அப்போது அமைச்சர் நக்வி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் சுமார் 7 லட்சம் பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள், ஈத்கா மைதானம், தர்கா உள்ளிட்டவை உள்ளன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கும் இடங்களில் இருந்து அந்நோய் தொற்று பரவுவதாக வரும் வதந்திகளை அனைவரும் புறந்தள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் பாகுபாடின்றி குடிமக்கள் அனைவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ரமலான் நோன்பு காலத்திலும் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஊரடங்கு உத்தரவை பின்பற்றி நடப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வக்ஃபு வாரிய அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உறைவிடம், உணவு ஆகியவற்றுக்கு உத்தரவாதம் அளிக்குமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர் ராஜீவ் கௌபா அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தற்போது இந்த தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்தில் உள்ள நிலைமையை அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் சென்று ஆராய்ந்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிரச்சினைகளை களைவதற்காக அதிகாரி ஒருவரை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தனியாக நியமிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த தொழிலாளர்கள் தங்கியுள்ள இடத்திற்கு மூத்த அதிகாரி ஒருவரை பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும் என்றும் பெருநகரங்களில் மாநகராட்சி ஆணையர்களை நியமித்து நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சரவை செயலர் யோசனை தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பெயர்களை பதிவு செய்யும் நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் 1,748 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 11,201 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக 13,387 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 437 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 11,201 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 1,748 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
437 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 3205 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த மாநிலத்தில் 194 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 1640 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 38 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 30 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கூறினார். தமிழ்நாட்டில் 1267 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1072 பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 180 பேர் குணமடைந்துள்ளனர். 15 பேர் மட்டுமே உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் 1131 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 1120 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 64 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 805 பேர் பாதிக்கப்பட்டு 13 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 930 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் இதுவரை 36 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 73 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. தெலங்கானாவில் 700 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை சுமார் 187 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 18 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்டை மாநிலமான கேரளாவில் 395 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 245 பேர் குணமடைந்துவிட்டனர். நாட்டிலேயே மிக குறைவாக 3 பேர் மட்டுமே கேரளாவில் உயிரிழந்துள்ளனர். தற்போது மருத்துவமனையில் 147 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 7 நாட்களில் படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் புதிதாக நோய் தொற்று கண்டறியப்படுபவர்களின் விகிதம் கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது தற்போது கணிசமான அளவிற்கு குறைந்து வருவதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்தமாக 80% பேர் வைரஸ் தொற்றில் இருந்து குணமடையும் போக்கு உள்ளதாக அவர் கூறினார். வைரஸ் தொற்றுக்கென 1919 பிரத்யேக மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டு 173,000 தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் லாவ் அகர்வால் தெரிவித்தார். और मैं आप लोगों की दृष्टि में लाना चाहूंगा कि 19 स्टेट्स ऐसे हैं, 19 स्टेट्स और यूनियन टेरिटरीज ऐसे हैं जहां पर कि डबलिंग இதுவரை நாடு முழுவதும் 319,400 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. கோவிட் தொற்றை கண்டறியும் 500,000 துரித பரிசோதனை கருவி இந்தியா வந்துள்ளது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டில் பரவியுள்ள கொரோனா தொற்று பரிசோதனைக்கு தற்போது PCR பரிசோதனை முறை பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய 5 மணி நேரம் வரை ஆகும். இதனால் கொரோனா தொற்று பரிசோதனையை விரைவில் மேற்கொள்ளும் ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் எனப்படும் துரித பரிசோதனை கருவிகளை மத்திய அரசு சீனாவில் இருந்து வரவழைத்துள்ளது. நேற்று 500,000 ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் உட்பட 650,000 பரிசோதனை உபகரணங்கள் புதுதில்லி வந்தடைந்தன. இந்த 500,000 ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளும் தேவைக்கேற்ப அந்தந்த மாநிலங்களுக்கு பிரித்து அனுப்பப்படும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கை தளர்த்துவதற்கு குறித்து ஆராய நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சமூக இடைவெளி பின்பற்றும் விதமாக அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். மாவட்டத்தில் 24 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சேலம் வந்த முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது, தமிழக அரசின் ரேஷன் விநியோகம் உள்ளிட்டவை குறித்தும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தகவல்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் சீல் வைக்கும் பணி, அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்வது உள்ளிட்டவை குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார்.
இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரிய தலைவர் மஞ்சுநாதா, சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன், மாநகராட்சி ஆணையர் சதீஷ், சுகாதாரத்துறை துணை இயக்குநர் நிர்மல்சன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், ஊரடங்கில் இருந்து எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு விலக்களிப்பது குறித்து நிதித்துறை செயலாளர்களுடனான குழு ஆராய்ந்து ஏப்ரல் 20ஆம் தேதி முடிவு செய்யும் என்று அவர் கூறினார். கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பதற்கு நம்முடைய சேலம் மாவட்டத்திலே என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்ற என்ற விவரத்தை இன்றைக்கு பல்வேறு துறையில் சார்ந்த அலுவலர்களும் தங்கள் துறை சார்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சேலம் மாவட்டத்திலே சிறப்பான முறையில் செயல்பட்டு இன்றைக்கு வைரஸ் தடுப்பு பணிகளை முழுமையாக ஈடுபடுத்தி இன்றைக்கு சேலம் மாவட்டம் இன்றைக்கு நோய் பரவல் தடுப்பதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கான 1000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை 98% பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். அத்தியாவசிய பொருட்கள் 85% வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி சேகர். சந்திக்கிறார் ஜெகநாத். இன்று இரவு 7:30 முதல் 8 வரை நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நமது பொதிகையில் புதிய வெளிச்சம் காண தவறாதீர்கள். கொரோனா தொற்றை கண்டறிய தமிழகத்திற்கு 24,000 துரித பரிசோதனை கருவிகள் வந்து சேர்ந்துள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை விரைவாக பரிசோதனை செய்வதற்காக ரேபிட் டெஸ்ட் கிட் உள்ளிட்ட பரிசோதனை கருவிகளை மத்திய அரசு சீனாவில் இருந்து வரவழைத்துள்ளது. 500,000 ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் நேற்று புதுதில்லி வந்தடைந்தன. இதிலிருந்து 24,000 ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் தமிழகம் வந்து சேர்ந்துள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த சில வாரங்களில் தமிழகத்திற்கு மேலும் 3.75 லட்சம் ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் சீனாவிலிருந்து வரவிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடிக்கும் பரிசோதனை கருவிகளை பெருமளவு உற்பத்தி செய்யுமாறு உள்ளூர் உற்பத்தியாளர்களை கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வந்த 30 குணமடைந்து இன்று வீடு திரும்பினர். ஒட்டுமொத்தமாக சென்னையில் 217 பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மட்டும் 95 நோயால் பாதிப்படைந்து சிகிச்சை பெற்று வந்தனர். இவர்களில் 30 இன்று குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பினர். இவர்கள் அனைவரும் 14 தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு சத்தான உணவுகளை உண்ண வேண்டும் என மருத்துவமனை முதல்வர் நாராயணபாபு அறிவுரைகளை வழங்கி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிளாஸ்மா சிகிச்சைக்காக குணமடைந்தவர்கள் விருப்பத்தின் பேரில் அவர்களிடமிருந்து இரத்த மாதிரிகள் பெறப்படும் என்று தெரிவித்தார். முப்பது கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் வந்து இன்றைக்கி வந்து நலம் பெற்று பூரண நலம் பெற்று இன்றைக்கு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நமக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இங்கே வார்டு வந்து சிறப்பான வார்டு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 100 வெண்டிலேட்டர்ஸ் இங்கே இருக்குது, 500 படுக்கை வசதியில் இருக்குது. இங்கே தற்சமயம் வந்து 95 பாசிட்டிவ் இருக்காங்க, அதில் 30 வந்து பூரண குணமடைஞ்சிருக்காங்க, மீதி இருக்க 65 வந்து நலமாக இருக்காங்க. இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து நம்ம வந்து டோட்டலாக 374 வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 274 வந்து நெகட்டிவ், அவங்கள வந்து இங்கே வச்சுட்டு 15 வச்சு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம்.
கொரோனா வைரஸ் காரணமாக அமலில் உள்ள ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் பாதிக்காத வகையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மார்ச் மாதம் முதல் 3 மாதங்களுக்கு எரிவாயு சிலிண்டர்களுக்கான 800 ரூபாய் மானியம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. கிருஷ்ணகிரியில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு சிலிண்டர்களுக்கான சுமார் 800 ரூபாய் மானியம் ஒவ்வொரு பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. இதன் காரணமாக ஊரடங்கு உத்தரவு காலத்தில் பயனடைந்து வருவதாக பயனாளிகள் கூறியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து எல்லா டெலிவரி பாயிங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபெல்லாம் வந்துட்டு அவங்க சிலிண்டர் ஒழுங்காக அவங்க கொடுக்கணுன்றதுக்காக அவங்க வீட்டில் டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம். அதே சமயத்தில் உஜ்வாலா திட்டத்துக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிற அந்த திட்டத்தையும் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் 3 சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறாங்க. அதை வந்து நாங்கள் புக் பண்ண உடனே அவங்க வீட்டில் போய் டோர் டெலிவரி சிலிண்டர் கொடுத்துட்ருக்குறோம். என் பேர் முருகம்மா. சிலிண்டர் ஃப்ரீயாக தராங்க. அது கேஸ் கம்பெனிக்கு வந்திருக்கிறேன். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லது. என் பேர் முயலன். கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன். கவர்மெண்ட்டில் வந்து பேங்க் மூலிமா ஃப்ரீயாக கேஸ் தராங்க, சப்சிடி கேஸு. அதனால் வாங்குறதுக்கு நான் அந்த கேஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பேர் கோயிலுசாமி. நான் கிருஷ்ணகிரியில் பேசுகிறேங்க. இதுக்கு கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக சில்லுவர்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பணம் கொடுத்து சில்லரண்டு எடுத்தாச்சுங்க. நாங்கள் புக் பண்ண வந்திருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஊரடங்கால் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 50 இருளர் இன குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாவட்டத்தில் இதுவரை 41 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொற்று கண்டறியப்பட்ட 16 பகுதிகள் பாதுகாப்பு பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டு அங்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இப்பகுதிகள் முழுவதும் சீல் வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவால் வேலை இழந்துள்ள தொழிலாளர்கள் பாதிக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது தவிர தனியார் தொண்டு நிறுவனங்களும் தொழிலாளர்களுக்கு தேவையான பொருட்களை விநியோகித்து வருகின்றனர். இம்மாவட்டத்தில் 5000 மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இவற்றுள் தமிழகம் மட்டுமன்றி வெளிமாநிலத்தில் இருந்து ஏராளமான ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் வாலாஜாபாத் அருகில் உள்ள சின்னவாக்கம் கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் 2000 மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களுக்கு ஞானம் ஃபவுண்டேஷன் சார்பில் 25 கிலோ அரிசி மூட்டை வழங்கப்பட்டுள்ளது. அரியலூரில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட 2 பேரும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதையடுத்து அரியலூர் மாவட்டம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லாத மாவட்டமாக உள்ளது. இம்மாவட்டத்தில் இருந்து தில்லி சென்று வந்த செந்துறையைச் சேர்ந்த ஒருவருக்கும் சென்னையில் பணிபுரிந்த ஒரு பெண்மணிக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் செந்துறையைச் சேர்ந்தவர் திருச்சி அரசு மருத்துவமனையிலும் அரியலூரைச் சேர்ந்த பெண்மணி மாவட்ட அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்தனர். இவர்கள் இருவரும் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அரியலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்மணியை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஜன்தன் வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் வீதம் 3 மாதங்களுக்கு 1500 ரூபாய் செலுத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்குகளில் 500 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் சுமார் 130,000 பயனாளிகளுக்கு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தங்களுடைய வங்கிக் கணக்கில் பணம் பெற்று பயனடைந்த பயனாளிகள் இந்த தொகை மூலம் ஊரடங்கு காலகட்டத்தில் சில அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிவதாக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ்னால வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நாங்கள் வீட்லேயே தான் இருக்கோம். ரொம்ப சிரமமாக இருக்கு. வீட்டில் எந்த பொருளும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் வந்து 500 போட்டு விட்டதுனால எங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்குது. மோடி திட்டத்தில் எனக்கு 500 போட்டிருக்கிறாங்க.
இது கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்து இந்தியன் பேங்க்கில் கணக்கு துவங்கி ஜன்தன் கணக்கு துவங்கினோம். அந்த கணக்கில் வந்து 500 ரூபாய் பயனுள்ளதாக பணம் போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு 144 தடை உத்தரவு காரணமாக அந்த பணம் வந்து வங்கி கிளையிலேருந்து பிசி வந்து வீட்டிலே கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை எங்களுக்கு நேரடியாக அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுனால பயனுள்ளதாக இருக்குது. 144 தடை உத்தரவின் காரணத்தினால வேலைக்கு வெளியில் எங்கேயும் போக முடியலை. அதனால் வீட்டிலே இருக்கிறதுனால கவர்மெண்ட்டு எங்களுக்கு 500 ரூபாய் இந்தியன் பேங்கில் போட்டிருக்கிறாங்க. அது எங்களுக்கு நம்பவும் உபயோகமாக இருக்கிறது. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 264வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக யாருக்கும் அஞ்சாமல் போரிட்டவர் வீரர் தீரன் சின்னமலை என்று குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 192,000 அதிகரித்துள்ளது. 554,000 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 147,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 211,000 தாண்டியுள்ளது. நேற்று ஒரே நாளில் புதிதாக 95,000 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 553,000 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர். 146,000 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகிலேயே அமெரிக்காவில்தான் இந்நோயினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நாட்டில் இதுவரை 34,641 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். நேற்று மட்டும் 2,174 பேர் உயிரிழந்தது அந்நாட்டில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 678,000 பேருக்கு அந்நாட்டில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் 57,000 பேர் குணமடைந்துள்ளனர். ஐரோப்பாவில் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் வேளையில் அதிகபட்சமாக இத்தாலியில் 22,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 168,000 பேர் பாதிக்கப்பட்டு 40,000 பேர் குணமடைந்துள்ளனர். ஸ்பெயினில் 184,000 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 74,000 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை அந்நாட்டில் 19,315 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டிலும் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18,000 நெருங்குகிறது. 165,000 பேர் பாதிக்கப்பட்டு 32,000 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் 103,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 13,700 பேர் உயிரிழந்துவிட்டனர். இதற்கிடையே நோய் தொற்றை தடுக்கும் வகையில் ஊரடங்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸின் பிறப்பிடமான ஊகானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மறு மதிப்பீட்டிற்கு பிறகு அதிகரித்துள்ளதாக சீன அரசு கூறியுள்ளது. இதையடுத்து அந்நாட்டில் 82,692 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 4,632 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சீனா கூறியுள்ளது. இது ஏற்கனவே தெரிவித்த உயிரிழப்புகளை விட 1,290 அதிகம். பாகிஸ்தானிலும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,000 நெருங்குகிறது. இதுவரை 128 பேர் உயிரிழந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் 238 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டு 68 பேர் குணமடைந்துள்ளனர். 7 பேர் உயிரிழந்துள்ளனர். லிபியா, போட்ஸ்வானா, சுரினாம், காம்பியா உள்ளிட்ட நாடுகளில் குறைந்தபட்சமாக தலா ஒருவர் உயிரிழந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதிப்பில் இருந்து மீள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்த சலுகைகள் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதுடன் கடன் வழங்குவதையும் ஊக்குவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி. வேளாண் வீட்டுவசதி மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு கடன் வழங்க 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ். கோவிட்-19 தொற்றை கண்டறியும் 500,000 துரித பரிசோதனை கருவி இந்தியா வந்துள்ளது மத்திய அரசு. ஊரடங்கில் இருந்து எந்தெந்த தொழில்களுக்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக வருகிற 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. உலக அளவில் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 147,000 தாண்டியது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.